பிகில் படம் இன்று மார்னிங் வந்து ஃபஸ்ட் ஷோ 5 மணிக்கும் அடுத்தது 8 மணி ஷோவும் வர்றதுக்கு விஜய் ரசிகர்கள் நற்பணி மன்றத்திலேருந்து டிக்கெட் விநியோகம் பண்ணியிருந்தாங்க. அந்த டிக்கெட் விநியோகத்துக்கு அவங்க மொத்தமாக தியேட்டரில் பணம் கட்டிட்டு அதில் வந்து ரசிகர்களுக்கு வந்து விநியோகம் பண்ணியிருந்தாங்க. அந்த விநியோகம் பண்ணதில் கேஎஸ்பிஸ் தேட்டருக்கு ஒரு 466 டிக்கெட்டும் கிளியப்படுறா தேட்டருக்கு ஒரு 800 டிக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. காலையில் 5 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகிறப்ப நிறையா பேர் வந்து 800 டிக்கெட்டு கொடுத்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே நின்னாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. டிக்கெட்டும் அவங்க எல்லாருமே கையில் வச்சுருந்தாங்க. இது சந்தேகப்பட்டு அங்கேருந்த பாதுகாப்பு அலுவலர் இருந்த ஆய்வாளர் எப்படி இவ்வளோ பேருக்கு 800 டிக்கெட் கொடுத்துட்டு இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சந்தேகத்தில் ஒவ்வொரு டிக்கெட்டையும் செக் பண்ணாங்க. அந்த டிக்கெட் விநியோகம் பண்ண விஜய் ரசிகர் மன்றத்துக்காரங்களும் கூட இருந்தாங்க. காவல்துறையோடு இருந்து அதை பார்க்குறப்ப அந்த பிரிண்டிங் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இவங்க கொடுத்ததுக்கும், ஆனால் அதில் சீல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, கையெழுத்து இருந்துச்சு, ரவுண்ட் சீல் இருந்துச்சு. அதில் வந்து பிரிண்டிங் பண்ண இடம் அவங்க வந்து சென்னையில் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து டூப்ளிகேட்டாக தயார் பண்ணவங்கிற திருநெல்வேலியில் ஒரு ப்ரெஸ்ஸில் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அந்த பின்னாடி இருக்க ஷேடோ வச்சு பார்க்குறப்ப டூப்ளிகேட் டிக்கெட்டுன்றதை அந்த ரசிகர் நற்பணி மன்றத்திலேருந்து சொல்லி அதை காவல்துறையிட்ட சொன்னாங்க. காவல்துறை இது எப்படி வெளியே வருதுன்றதை பார்க்குறப்ப ஒருத்தர் ஆனந்தராஜ் அப்படின்றவர் இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்தாரு வச்சாருன்றத விசாரணையில் தெரிய வந்துச்சு. அந்த ஆனந்தராஜை ஃபோனில் தொடர்பு கொண்டு கேட்குறப்ப அவர் வந்து மோகன் பாபு அப்படின்றவர்கிட்ட டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மோகன் பாபு தொடர்பு கொண்டு மஃப்டியில் காவலர்கள் கேட்குறப்ப ஒரு டிக்கெட் 500 ரூபா நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க காவல்துறைக்கிட்ட. காவல்துறை 500 ரூபாயை கொண்டு போயிட்டு அவங்க கையில் கொடுத்து அவரை ரெட் ஹேண்டாக பிடிச்சி அவரையும் ஆனந்தராஜ் ரெண்டு பேரையும் கைது பண்ணாங்க. காலையில் கைது பண்ணி கொண்டு வந்தோம். கொண்டு வந்து விசாரிக்கிறப்ப இது எங்கே பிரிண்ட் பண்ணிங்க வச்சிங்கிறப்ப அவங்க திருநெல்வேலியில் ஒரு கடையில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த திருநெல்வேலி பிரிண்ட் பண்ண ஒரு பேர் உமர் ஃபாருக், அவர் தான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதுக்கு கடையோட ஓனர் செல்வின் முத்துராஜ். இந்த ரெண்டு பேருக்கும் வந்து என்ன அப்படின்னா அதை பார்த்து இவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிட்டிஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரசிகர் மன்றம் நினச்சிட்டு அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இது ஃப்ராடு. அந்த முன்னாடி மோகன் பாபு அவர்கிட்ட இருந்து நம்ம அவரை அரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் கையில் 27,000 பணமும் ஒரு 14 டூப்ளிகேட் டிக்கெட் வச்சுருந்தார். அது போக 6 சீலு, 2 ஸ்டாம்ப் பேடு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒரு அவங்களோட கம்ப்யூட்டர், இதுக்கு யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் எல்லாமே நாங்கள் சீஸ் பண்ணி அவங்க மேலே 4 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறோம். எல்லாம் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுறோம். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஆனந்தராஜ் அண்ட் மோகன் பாபு. அதாவது இதை மெயின் வந்து ஆனந்தராஜ் தான், மெயின் வந்து ஆனந்தராஜ் தான். அவர் இதில் இப்போ இவங்க தான் எங்கள் இன்வெஸ்டிகேஷனில் இது வரைக்கும் இவங்க தான், ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நான் வந்து டூப்ளிகேட்டை வந்து இது மாதிரி ஏற்கனவே ஒரு 2-3 படத்துக்கு, அதான் ஏற்கனவே இது மாதிரி விஜய் படம் வந்தப்பையும் போய் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அஜித் சார் படத்துக்கும் அடிச்சு கொடுத்ததா அவர் சொல்கிறார். அடிச்சு இது வந்து ஒன்லி அந்த இந்த ஷோக்கு மட்டும், ரசிகர் மன்ற ஷோக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாரு. மிச்சப்படி தியேட்டரில் கொடுக்குற ஷோக்கு அவர் பண்ண முடியாது. அது தியேட்டரில் டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். பணம் 27,000 ரூபா பரிமாறு பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டு வந்து அவங்க சுமார் ஒரு 300 டிக்கெட் அடிச்சுதான் சொல்கிறார். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் 300 டிக்கெட் அடிச்சுதான் சொல்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 14 டிக்கெட்டை சீஸ் பண்ணியிருக்கோம். அது போக டிக்கெட்டை அவர் சேல்ஸ் பண்ணியிருக்கிறார். இது அவர் மிஞ்சி போனால் எல்லாம் சேர்த்தா ஒரு 40,000-50,000 ஒரு ஒரு ஷோவுக்கு அவருக்கு அவ்வளோதான் கிடைக்கும். ஒரு 20,000-25,000 அந்த மாதிரி போயிட்டு 2 ஷோ 3 ஷோ ஓட்டினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் சீட் பண்ணியிருக்காரு. அவ்வளோண்ணா, தேங்க்யூ.